ஸ்க்ரீன் டைம் நிறைய யூஸ் பண்ணுறதும் மொபைல் அடிக்ஷன் பற்றி கேட்குறீங்க. அடிக்ஷன்னா என்னென்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிறோம். ஸ்கூல்லேருந்து கொடுத்து விடுற ஹோம்ஒர்க்கை தான் பொண்ணோ பையனோ ரொம்ப நேரம் பண்ணுறாங்கன்னா அது அடிக்ஷன் இல்லை, அது கம்பல்ஷன், செஞ்சு தான் ஆகணும். அதையும் தாண்டி உங்கள் பசங்க வந்து கேம்ஸ் விளாட்றாங்க இல்லாட்டி வந்து யூடியூப் பார்க்குறாங்கன்னா அது அடிக்ஷன் நோக்கி போகலாம். ரெண்டு விஷயம் நம்ம கவனிக்கலாம் இதில். ஒன்று பேரண்ட்டோட மொபைல் பிஹேவியர், இன்னொன்று ஸ்டூடெண்ட்டுக்கு போர் அடிக்கிறதுன்னு ஒரு விஷயம். பேரண்ட் மொபைல் பிஹேவியர் இன்னொரு வீடியோவில் கூட பார்க்கலாம். இப்போ போர் அடிக்கிறத பற்றி பார்ப்போம். போர் அடிக்கிறதுக்காக தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மொபைல் எடுத்து விளாட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு நம்ம வந்து வேறு விஷயங்களில் வந்து அவங்களோட மைண்டை வந்து கொண்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சில பேருக்கு பாட்டு பாடுறது பிடிக்கும், டிராயிங் பண்ணுறது பிடிக்கும், ஆர் பொம்மை செய்கிறது பிடிக்கும், ஆர் வேறு ஏதோ ஒரு விஷயத்தில் ஹாபீஸ் வச்சிருப்பாங்க. அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண சொல்லலாம். இதையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்ன பண்ணலாம்னா, அவங்களோட ஸ்க்ரீன் டைமை குறைக்கிறதுக்கு 20 மினிட்ஸ் மட்டும் இன்னைக்கு பாரு, 30 மினிட்ஸ் மட்டும் பாருன்னு ஒரு ரெகுலேஷனும் போட்டு கொண்டு வரலாம். ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்களேன்.